Hello friends, welcome to Tasty Cooking Kitchen. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சூப்பரான மட்டன் முர்த்தபா தான் பண்ணிருக்கேன். பாருங்க செம்மையா இருக்கு, பாக்கிறதுக்கே எவ்வளோ சூப்பரா இருக்கு. பாருங்க ரொம்ப கிறிஸ்பியா ரொம்ப டேஸ்டியா இருக்கு. ரொம்ப வந்து தின்னா பண்ணியிருக்கேன். உள்ள வந்து ரொம்ப சூப்பரான ஸ்டஃப்பெல்லாம் வச்சு நம்ம சூப்பரான மட்டன் முர்த்தபா பண்ணியிருக்கோம். இது எப்படி செய்யறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ முர்த்தபாக் பண்றதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம மட்டன் கொஞ்சமாக எடுத்து மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இதில் பொட்டேட்டோ வந்து ரெண்டு பெரிய பொட்டேட்டோ மேஷ் பண்ணி வச்சுருக்கேன் வேக வச்சு. அதில் ஒரு பெரிய ஆனியன் பெரிய தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக அரை டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், கால் டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், இது ரெண்டத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு, இதில் ஜீரகப்பொடி அரை டீஸ்பூன், பெப்பர் பவுடர் கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன். இதோடு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரம் மசாலா இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில். அப்புறம் நான் இதுக்கு வந்து மசாலா பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா நான் ஆட் பண்ண போகிறேன். இதில் வந்து கொஞ்சமாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போல் சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம மட்டன் வச்சுருக்கோம்ல, இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொட்டேட்டோ மேஷ் பண்ண பொட்டேட்டோ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மட்டன் பொட்டேட்டோட நல்ல மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி ஸ்டஃபிங் பண்ணுற மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து மாவு ரெடி பண்ணிக்கலாம். இதில் மைதா மாவு வச்சுருக்கேன். முர்த்தபாக்கு மாவு ரெடி பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் சுகரும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை இப்போ தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நம்ம பரோட்டாக்கெலாம் மாவு பிசைவோம்ல அந்த மாதிரி பார்த்துக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மாவு வந்து பிசைஞ்சி வச்சுக்கோங்க. இந்த மாவு நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா பிசைஞ்சிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல். இப்போ இந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சாச்சு நல்லா. இப்போ நம்ம வந்து இதில் சின்ன சின்ன உருண்டையாக நம்ம போட்டு வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி உருண்டைகள்லாம் போட்டு வச்சாச்சு. கொஞ்சமாக இதில் ஆயில் சேர்த்துக்க போகிறோம். எல்லா உருண்டைகள்லையும் ஆயில் நல்லா தடவி வச்சுக்கோங்க. அப்போ தான் இன்னுமே நல்லா மாவு சாஃப்டாக இருக்கும். இதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதில் தேய்ச்சிக்கணும் கூட நீங்கள் தேய்ச்சிக்கலாம். இப்போது நல்லா இதை தேய்ச்சிக்கலாம். நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் இழுத்து விட்டுறலாம். இந்த மாதிரி இழுத்து விட்டாலே வந்துடும் மெலிசா. ஓகே, இந்த மாதிரி நல்லா மெலிசா நம்ம இழுத்தாச்சு. இதில் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல உள்ள ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு, இதில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு போதும். இப்போ நம்ம வந்து இதை மூடிடணும். இந்த மாதிரி மூடிடலாம். அவ்வளோதான். இதை நம்ம தோசைக்கல்லில் போட்டு நம்ம குக் பண்ணலாம். இப்போ தோசைக்கல் நல்லா ஹீட்டாக இருக்குது. இதை இதில் எடுத்து போட்டுக்கலாம். இதுக்கு வந்து சைடிஷ் எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்றலாம். இது கொஞ்சம் நேரம் அப்படியே குக் ஆகட்டும். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஆயில் மேலே போட்டுக்கலாம். இது வந்து ஒரு அரபிக் ரெசிபி இது. ஓகே, அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு நம்மளோட முர்த்தபா. பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க. இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்.
அவ்வளோதான் சூப்பரான முர்த்தப்பா ரெடி. பாருங்கள் எவ்வளோ டேஸ்டியாக பார்க்கறதுக்கு, எவ்வளோ எம்மியாக இருக்குன்னு. இதே மாதிரி வீட்டில் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் டேஸ்டி குக்கிங் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.